எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலை போடு காலம் தனிலோயா எனக்கெனையாவும் படைத்திடனாளும் இலை போடு காலம் தனிலோயா எடுத்திடு காயம் தானே கொடுமாயும் மாயும் இலாதன் பவ எடுத்திடும் காயம் தானை கொடுமாயும் இச்சயிலாதன் பவார எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலை போடு காலம் தனிலோயா எடுத்திடு காயம் தனி கொடுமாயும் இலைச்சயிலாதென் பவமாற உனை பழனாளும் திருப்புகழும் உரைத்திடுவார்த்தம் குளிமேவி உனை பலனாலும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்த்தம் குளிமேவி உணர்த்திய போதம் தனை பிரியாதொன் பொலச்சரணும் தொழுவேனும் உணர்த்திய போதம் தனை பிரியாதொன் பொலச்சரணானும் தொழுவேனோ வினைத்திறமோடன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கொடுவேல் கொன்றவனியே வினை திறமூடன்று எதிர்த்திடும் வீரன் விழக் கொடுவேல் கொன்றவணியே விழப்பென மேலென்று இடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே விழப்பெனவேலென்று இடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சீனத்தோடு சூரன் தானை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே சீனத்தோடு சூரன் தானை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே சிரத்தினை மாறும் முருகோனே சிரத்தினை மாறும் முருகோனே சீனத்தோடு சூரன் தானை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோணே திணைப்புணமேவும் குர கொடியோடும் திருத்தனி மேவும் பெருமாளே திணைப்புணமேவும் குர கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாலே பெருமாளே பெருமாலே திருத்தனிமேவும் பெருமாளே எனக்கென யாவும் என்று தொடங்கக்கூடிய பாடல் திருத்தனை முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடிய பாட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதாவது பாட்டு இதோட சந்தம் அப்படின்னாக்க தன தன தானம் தன தன தானம் தன தன தானம் தன இது மாதிரி வரும் எனக்கென யாவும் அர்த்தத்தை பார்ப்போம் எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலைப்பொடு காலம் தனிலோயா எனக்கென யாவும் படைத்திட எனக்கென்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி நாளும் இலைப்பொடு தினந்தோறும் இழைப்பு உண்டாகும்படியாக தனிலோயா பல ஓய்ச்சல் இல்லாமல் எடுத்தெடு காயம் தனை கொடு எடுக்கின்ற தேகங்களுடன் பிறந்து மாயும் பின்னர் அவை இறந்து போகும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எனக்கென்று எல்லாம் சேகரிக்க வேண்டி நான் வந்து எல்லாம் எனக்கு வேணும்னு எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு தினந்தோறும் நான் வந்து இழைப்பு உண்டாகும்படியாக டெய்லியும் களைச்சி போய் நான் பல காலமாக ஓய்ச்சலே இல்லாமல் எடுக்கின்ற பல பிறவிகள் அதனால் வரக்கூடிய அந்த பல தேகங்கள் ஒரு நாள் என்ன ஆகும்னாக்க மாய்ந்து போகும் அது இறந்து போகும் இலச்சி இல்லாதன் பவ மாற வெட்கம் இல்லாத என் பிறப்பு ஓய்வு பெற உனைப்பலனாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் உன்னை பலகாலமும் திருப்புகழ் பாடி புகழ்கின்றவர் தங்குளிமேவி அவர்களது இருப்பிடம் சென்றடைந்து உணர்த்திய போதம் தனை பிரியாது விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது உன் பொலச்சரணானும் தொழுவேனோ ஒளிபொரிந்திய உன் திருவடியை நான் தொழும்பாக்கியம் பெறுவேணும் சேர்த்து பார்த்தோம்னாக்க வெட்கமே இல்லாமல் இவ்வளவு பிறவி எடுக்கிற நான் வந்து ஓய்வு பெறத்துக்காக என்ன செய்யணும்னாக்கா உன்னை பலகாலம் திருப்புகள் பாடி புகழ்கின்றார் இல்லையா அவரை வந்து அவர்களுடைய இருப்பிடம் சென்றடைந்து அவங்களோட இடத்தை தேடி போய் விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது அவங்கள வந்து அவங்க விளக்கும் அந்த அறிவுரையை வந்து விட்டு விலகாது பொருந்திய உன் திருவடியை நான் தொழும் பாக்கியம் பெறுவேணும் இதை மாதிரி உன்னோட திருவடியை வந்து தொழுதாக்கலை என்னோட இந்த பிறவிங்கிற இந்த இது வந்து அழிந்து போகும் ஓய்வு பெறும் வினைத்திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் தன் தொழில் திறமையுடன் அன்றொரு நாள் எதிர்த்து வந்து அம்பு எய்த வீரனாம் யாரு மன்மதன் விழக்கொடு வேல் கொன்றவன் வெந்து விழும்படி அந்த மன்மதனை கொன்றவனாகிய சிவன் நீயே விளப்பென மேலென்றிட நீயே அதாவது பிரணவ பொருளை இனி உரைப்பாராக என்று கூறிட அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே பிரம்மனும் விரும்பி மகிழ வேதம் பொருளை உணர்த்தியவனே அருணகிரிநாதர் வந்து ஒருத்தரை சொல்கிறாருன்னா அவரோட பெருமை புகழ எல்லாமே வந்து சேர்த்து சேர்த்து சொல்லுவார் இதில் என்ன சொல்லியிருக்காருனாக்க சேர்த்து பார்த்தோம்னாக்க திறமையுடன் அன்றொரு நாள் ஒரு நாள் வந்து எதிர்த்து வந்த அம்பு எழுதிய வீரன் யார் மன்மதன் ஒரு நாள் வந்து சிவன் மேலே வந்து அம்பு எழுதினார் இல்லையா அவர் வந்து அவரை கொன்றவர் அவரே வந்து வெந்து அழியும்படி கொன்றவர் அந்த சிவபெருமான் அவரே வந்து நீ வந்து எனக்கு பிரணவ மந்திரத்தை உரைப்பாயாக என்று கூறிட பிரணவ பொருளை வந்து முருக கூறினார் இல்லையா எப்படி அயனும் அயன்னாக்கா பிரம்மதேவன் பிரம்மதேவனும் விரும்பி மகிழ வேதப்பொருளை உணர்த்தியவனே சினத்தொடு சூரன் கொடு வேலின் அதாவது சினம் என்றால் கோபம் கோபத்துடன் சூரனை கடுமை கொண்ட வேலால் சிரத்தினை மாறும் முருகோனே அவனது சிரத்தை அறுத்த முருகோனே திணைப்புணமேவும் மேவும் குரக்கொடியோடும் திணைப்புணத்தில் வந்து வாசம் செய்த குரப்பெண்ணாம் வள்ளியுடன் திருத்தணிமேவும் பெருமாளை திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளை சேர்த்து பார்த்தோம்னாக்க கோபத்துடன் சுரனை கடுமை கொண்ட வேலால் சிரத்தையே வந்து அறுத்தார் இல்லையா முருகப்பெருமான் அதை மாதிரி அறுத்த அந்த முருகப்பெருமான் எங்கு வாசம் செய்கிறாராம் தினைப்புணத்தில் வந்து வாசம் செய்த குரப்பெண்ணாம் வள்ளியுடன் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே இதுதான் இதோட அர்த்தம் எனக்கெனையாவும் படைத்திடனாளும் இலைப்பொடு காலம் தனிலோயா எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலைப்பொடு காலம் தனிலோயா எடுத்திடு காயம் தனி கொடுமாயும் இலைச் இலாதென் எடுத்திடு காயம் தனி கொடுமாயும் இலச்ச இலாதென் பவமான எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலை பொடுகாலம் தனிலோயா எடுத்திடு காயம் தனை கொடுமாயும் இலைச்செயிலாதென் பவ மாற உனை பழனாலும் திரு புகழாளும் உரைத்திடுவாத்தம் குளிமேவி உணர்த்திய போதம் தனை பிரியாதொன் போலச்சரணானும் தொழுவேனோ உணர்த்திய போதம் தனை பிரியாதொன் போலச்சரணானும் தொழுவேனோ வினைத்திற திறமோடன்று எதிர்த்திடும் வீரன் விழ கொடுவேல் கொன்றவனி மோடன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கோடு வேல் கொன்றவனியே விளப்பென மேலென்று இடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ் வேணு விளப்பென மேலென்று இடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ் வேணு சீனத்தோடு சூரன் தனைக்கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே சினத்தோடு சூரன் தனை கொடுவேன் சிரத்தினை மாறும் முருகோனே சிரத்தினை மாறும் முருகோனே சிரத்தினை மாறும் முருகோனே சினத்தோடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புனமேவும் குரகொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே தினைப்புணமேவும் குரகொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே திருத்தணி மேவும் பெருமாளே திருத்தணி மேவும் பெருமாளே